வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு கமெண்ட்ல கேட்ட கேள்விக்கு தான் பதில் பார்க்க போறோம். நீங்க வந்து சுமி சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கால்நடை சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களுக்கும் நமது சேனல்ல பதில் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆடுகள் விற்பனை வந்து இனி தொடர்ந்து வீடியோவா வரும். உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை மேலும் நமக்கு தெரியப்படுத்துங்க, சரிங்களா? என்ன கொஷின் அப்படிங்கிறத பார்க்கும். செனவுசி போட்டுட்டோம் அப்படின்னா நிறைய பேர் கேட்குற கேள்வி, உங்களுக்கான சந்தேகங்களும் என்ன இருக்குது அப்படின்னா, இனி வந்து நான் கொடுக்கக்கூடிய தீவனத்தை கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறீங்க, சரிங்களா? நாங்கள் எப்பயுமே வந்து செனவூசி போட்டுட்டோம் அப்படின்னா நாங்கள் கொடுக்குற தீவனத்தை எதையுமே நிறுத்த மாட்டோம், ரெகுலராக கொடுத்துட்டு தான் வருவோம், சரிங்களா? இதில் வந்து ஒரு சில மாடுகள் வந்து பால் உற்பத்தி இருக்கும், பால் கறந்துக்கிட்டு இருக்கும். அப்படி பால் கறந்துட்டு இருக்கும்பொழுது, பால் கறக்கும் பொழுது அதோட சத்துக்கள் வந்து வெளியேறிக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம கொடுக்கக்கூடிய தீவனத்தை வந்து நம்ம ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு சில பேர் வந்து கிடேரிகள் அப்படின்னு சொல்கிறீங்க. கிடேரிகளாக இருந்தால் கூட நீங்கள் கொடுக்கக்கூடிய தீவனங்களை வந்து கொடுத்துட்டு வாங்க. 7-8 மாதங்கள் வரை நீங்கள் கொடுக்கக்கூடிய தீவனத்தை குறைக்காமல் கரெக்டாக கொடுத்துட்டு வாங்க. அந்த 7-8 மாதங்களுக்கு மேலே வேணுன்னா அதில் 1/2 கிலோ 1 கிலோ அப்படி போல் குறைச்சிக்கலாம். அது கூட ஏன் அப்படின்னா, கன்றுக்குட்டி வந்து வளர்ந்துடும் அப்படிங்கிறத ஒரு காரணத்துக்காகவும், நெக்ஸ்ட்டு வந்து கன்றுக்குட்டி வளர்ந்ததுக்கு அப்புறமா கண்ணில் போயிட்டு அந்த தவிடு அந்த தீவனங்கள் படியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் என்னோட பாட்டிலாம் சொல்லியிருக்காங்க, நான் கேட்டிருக்கேன். அதனால தான் வந்து அதுக்கப்புறமா கொஞ்சமாக தீவனத்தை குறைப்போம், அவ்வளோதான். மற்றபடி நம்ம எப்பயுமே கொடுக்கக்கூடிய தீவனத்தை வந்து நம்ம குறைக்காமல் கரெக்டாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கிற கன்றுக்கு நல்லது, நெக்ஸ்ட்டு மாட்டுக்கு நல்லது. கண்டிப்பாக வந்து பால் கறவையில் இருக்கிற மாடுகளுக்கு நீங்கள் செனவூசி போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்பயும் கொடுக்குற தீவனத்தை நம்ம கரெக்டாக கொடுத்துட்டு வரணும். அப்போ தான் வந்து பால் கறக்க கறக்க கால்சியம் சத்து குறையும் பொழுது அதுக்கான சத்து வந்து நம்ம கொடுக்கக்கூடிய தீவனத்தில் இருக்கணும், சரிங்களா? அதனால் அதெல்லாமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து செனவூசி போட்டதும் வலும்பு வெளியேறிடுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. செனவூசி போட்டதற்கான அறிகுறி, சரிங்களா? அதுவும் மட்டும் இல்லை, போட்ட ஃபுல்லாக வெளியே வந்துடாது, சரிங்களா? வலும்பு வந்து அதிகமாக வெளியேறுது அப்படின்னா நம்ம ஊசி போட்டது ஃபுல்லாகவே வெளியேறிடாது, தேவைக்கேற்ப தங்கிக்கிட்டு தான் மீதி வெளியேறும், சரிங்களா? இது எல்லாமே வந்து மருத்துவர் வராரு பார்த்தீங்களா, நீங்கள் அவர்கிட்டே கேட்டு உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேரோட டவுட் இப்போ இதுவாக தான் இருக்குது. வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் செஞ்சு உங்களோட சப்போர்ட்டை தெரியப்படுத்துங்க. கால்நடை சம்மந்தமான எந்த டவுட்னாலும் மறக்காது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் லைக் பண்ணுறதே இல்லை, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அபி பற்றிக்கு சொல்லியிருந்தீங்க, சூப்பர் ப்ரீடு காது அப்படின்னு சொல்லி. உண்மையிலே வந்து அபி சூப்பர் ப்ரீடு தான், ஆனால் வந்து பண்ணுற சேட்டைகள் மட்டும் அதிகமாக இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே கொம்பு வந்துட்டு, அபி பிறந்து வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் நாங்கள் மூக்கு குத்தலை. ஏன்னா மாடு இழைச்சிடும் அப்படின்றதுனால, ஐ மீன் கன்றுக்குட்டி இழைச்சிடும் அப்படிங்கிறதுனால என்னோடய கணவர் வந்து இன்னமும் வந்து மூக்கு குத்தாமலே தான் வச்சுருக்காரு. நானும் சொல்லி பார்த்துட்டேன், கன்றுக்குட்டி இழைச்சிடும், வெயிட் பண்ணு அப்படின்றாரு. சரி, ஓகே, நான் மூக்கு குத்தனா நான் அடுத்த பதிவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.